இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து 46 ஆண்டுகள் முடிந்து 47வது ஆண்டு தொடங்குகிற இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு சிறுவைகுண்டம் ஒன்றியம், தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் ஒன்றியம் ஸ்ரீ மூலக்கரை ஊராட்சி கழகத்தின் சார்பாக ஊராட்சி கழக செயலாளர் காசிராஜன் அவர்கள் மாட்டு வண்டி பந்தயம் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் கட்சியின் 47வது தொடக்க விழாவை முன்னிட்டு இந்த மாட்டு வண்டி போட்டி இங்கே சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால் இதய தினம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை இராணுவ கட்டுப்பாடோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு மேலாக எக்கு கோட்டையாக வைத்திருந்தார்கள். அதைப்போல் இன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தின் துணை இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கழக ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இன்றைக்கு தமிழகத்தில் சிறப்பானதொரு ஆட்சியையும் இந்த இயக்கத்தையும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே 47வது தொடக்க விழா இன்று முதல் சிறப்பாக தமிழகம் முழுவதும் இணை ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளரும் கட்டுப்பாட்டில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் வந்து எப்போதுமே நல்லதொரு ஆட்சி தான் நடக்குது. இந்த இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவோம் என்று தான் சொன்னார்கள். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லதொரு ஆட்சியை இன்றைக்கு தந்து கொண்டு இருக்கின்றது. அது அவரது அனுபவத்தை சொல்லியிருக்காரு. அவருக்கு எதுக்கு அதிகமாக கிடைக்குமோ அதை சொல்லியிருக்காரு.